அக்சசரிஸ் வேறலாம் சூப்பரா இருக்கு. துணி கலெக்ஷன்ஸா இருக்கு. கஸ்டமர்ஸ் இஸ் வெரி குட். ரேட் சூப்பர். நியாயமான விலையா இருக்கு. துணி தரமா இருக்கு. வேலவன் ஸ்டோர்ஸ், உஸ்மான் ரோட், டி நகர், சென்னை மற்றும் தூத்துக்குடி. 2020 மேல் இன்னொரு வருஷம் எனக்கு வரக்கூடாதுன்னு வேண்டிக்கிறேன் கடவுள்கிட்ட. 20 மிக மோசமான ஆண்டு. டூர்லாம் போச்சு எங்களுக்கு. கட்டடிச்சுட்டு போனோம். அதை மாதிரி நிறைய ஆசை இருந்தது. அதெல்லாம் வந்து மண்ணோட மண்ணா போச்சு. மண்ணா போச்சு. வெளில போனாலே கொரோனா 2.0ன்றாங்க. இப்போ போனா போலீஸ் பிடிக்குன்றாங்க. எதுக்கு தேவையில்லாத வேலை? போகணுமா? படுத்துட்டு டிவி பார்க்கணும். வேலையை சுத்துறது இல்ல இல்ல இல்ல. வெளில வந்து ரோட்ல அவ்வளவுதான். ஜிங் செக் ஜிங் செக் ஜிங் செக் ஜிங் செக் ஜிங் செக். ஃபியூச்சர்ல இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் இருக்க கூடாது. ரொம்ப கஷ்டம் வந்தாலும் சிரிச்சுக்கிட்டு தான் இருக்கணும். 2020 எப்படி போச்சு உங்களுக்கு? Happy New Year to all in advance. So in the 2020 nu paakumbodhu initially beginning start nalla irundhuchu, but poga poga it has got a very big drawback appdi sollalam. Economically to the society, to the people, individually enakkume rombave health issues ellame irundhuchu, but I hope future la indha mari or situation irukka koodadhu. அப்படின்றது வி ப்ரே டு காட். 2020 நல்லா போச்சு. நான் ரொம்ப போராக இருந்தது வீட்டில். ஸ்கூலில் போய் என்ஜாய் பண்ண முடியல. நான் டென்த்து நிறைய என்ஜாய்மெண்ட்ஸ்லாம் போச்சு. 2020 மாரி இன்னொரு வருஷம் எனக்கு வரக்கூடாதுன்னு நான் வேண்டிக்கிறேன் கடவுள்கிட்ட. கடன் ஏகப்பட்ட கடன் ஏறிடுச்சு எனக்கு. ஏதோ கிட்டத்தட்ட ஒரு 3-4 லட்சம் ரூபா கடனே வாங்கிட்டேன். இப்போ 2021 வர புது கொரோனா வர இருக்கிறாங்க. அதை நினச்சாலும் இன்னும் என்ன பண்ணுறது எது பண்ணுறதுன்னு ரொம்ப கஷ்ட காலத்தில் போயிட்டுருக்கு. உங்களுக்கு ரொம்ப மோசமாக தான் போச்சு. நிறைய எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருந்துச்சு. ஆக்சுவலாக இந்த ஃபைனல் இயர் தான். டூரு நிறைய நிறைய என்ன சொல்கிறது, ஃபைனல் இயர்னாலே அது ஃபுல்லாகவே ஒரு பேக் ஆஃப் என்ஜாய்மெண்ட் எல்லாமே இருக்கும். எல்லாமே புஸ்ஸுன்னு காத்தா போயிடுச்சு. இப்போ தான் ஏதோ ஸ்டார்ட் பண்ணாங்க. அதுக்குள்ளே ஏதோ வருதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அது எப்படி போகும்னு தெரியல. ஆனால் 2020 வந்து ஒரு மெமரபுளான, ஐ மீன் மறக்க முடியாத ஒரு இயராக தான் எங்களுக்கு எல்லாருக்குமே அமைஞ்சது. இந்த வருஷம் உங்களுக்கு சுமாராக தான் போச்சு. வியாபாரம் ஒன்றும் எதுவுமே இல்லை. தொழில் ரொம்ப கம்மியாக போச்சு. இந்த வருஷம் ரொம்ப சோகமாக தான் போச்சு. ஒன்றும் இல்லை. வியாபாரமே ஒன்றுமே கிடையாது. எல்லாம் கொரோனாவுக்கு வியாபாரம் பண்ணுறது ஃபுல்லாக தடைப்பட்டு போச்சு. ஒன்றுமே இல்லை. இப்போ எடுத்துன்னு வர கொஞ்சம் ஒரு 500 ரூபாய்க்கு சரக்கு எடுக்கிறோம்னா அதுவே ஓட மாட்டேங்குது. 2020 எல்லா மக்களுக்குமே கொஞ்சம் கஷ்டத்தை ஏற்படுத்திச்சு. வாழ்வாதாரம் ஃபுல்லாக கீழே விழுந்து போச்சு. சாதாரண ஒரு உழைப்பாளியிலேருந்து பெரிய பணக்காரன் வரைக்கும் இதில் பாதிக்கப்பட்டாங்க. ஒரு நார்மல் இயல்பான ஒரு வாழ்க்கை வாழறதுக்கு முடியல. அது ஒரு கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. ஃபேமிலி ரிலேட்டிவ்ஸ் கேதரிங்கு, ஒரு கோயில் போயிடுறது, அந்த மாதிரியெல்லாம் ரொம்ப கஷ்டமாக தான் இருந்தது. நான் எங்களோட லைன் வந்து பேப்பர் ஃபீல்டில் இருக்கிறோம். பேப்பர் நியூஸ் பேப்பர் ஏஜென்சினால் ஸோ எங்களோட வாழ்வாதாரம் ஓரளவுக்கு பரவாயில்ல. ஏன்னா நியூஸ் பேப்பர் ஏஜென்சி, பால் போடுறவங்க, இவங்களோட ஒர்க்கு அன்றாட வேலையெல்லாம் வந்து செய்யலாம் அப்படின்னு சொன்னதுனால எங்களோட வாழ்வாதாரம் ஓரளவுக்கு பரவாயில்ல. இருந்தாலும் லாக்டவுனில் நிறைய பேர் சொந்த ஊருக்கு போயிட்டு வாடகை கொடுக்க முடியாமல் நிறைய பேர் மாட்டிக்கிட்டு நிறைய தவிச்சிட்டு தான் இருக்கேன். இன்னைக்கு வரைக்கும் அந்த சூழ்நிலை தொடர்ந்துக்கிட்டு தான் இருக்குது. தனிப்பட்ட முறையில் எனக்கு இந்த 2020 மிக மோசமான ஆண்டு. கொரோனா முற்றிலும் ஒழிஞ்சால் தான் கொஞ்சம் நிம்மதியாகும். வழக்கமான வேலைகள் எதுவுமே இல்லை. குறிப்பாக சினிமா 100% சினிமா ஒர்க் ஆகலை. அந்த சினிமா ஒர்க் ஆகலைங்கும் போது ஒரு சாமானியன், ஒரு உழைப்பாளி தியேட்டருக்கு போய் படம் பார்க்க முடியல. அவனுடைய ரிலாக்ஸ் அது ஒன்று தான். இல்லைன்னா டாஸ்மாகில் போய் தண்ணி அடிக்கணும். தண்ணி அடிக்காதவங்க இந்த சினிமாவுக்கு போகணும். அது இல்லைங்கும்போது அவனால் நிம்மதி இருக்க முடியாது, நிச்சயமாக முடியாது. 2020 ஏதாவது ஐடியா இருந்துச்சா? நான் இதெல்லாம் பண்ணலாம்னு ஐடியா பண்ணி வச்சிருந்தேன், பட் எதுவும் பண்ண முடியாமல் போயிடுச்சா? ஃபுட் கோர்ட் போகணும், ஃப்ரெண்ட்ஸோட சினிமாவுக்கு போகணும், கட்டடிச்சுட்டு போகணும். அதை மாதிரி நிறைய ஆசை இருந்தது. அதெல்லாம் வந்து மண்ணோட மண்ணாக போச்சு. மண்ணாக போச்சு. அதனால் ரொம்ப கடுப்பில் இருக்குது. என்னோடய பிஹெச்டி அட்மிஷன் எனக்கு 2020 இந்த மாதிரி ஒரு செட்பேக் இல், ஐ மீன் இந்த மாதிரி ஒரு லாக்டவுன் இல்லைன்னா எனக்கு கிடச்சிருந்துருக்கும் ஜூன் மந்த்தே. எனக்கு டிசம்பர் வரையும் ஷிஃப்ட் ஆகி ஐஎம் ஜாயினிங் இன் தட் ஜான்வரி. ஸோ அது ஒரு பெரிய ட்ராபேக் எனக்கு. ஸோ இதெல்லாம் தான். பட் ஒன் திங் என்னென்னா, ஐ பர்சனலி வாட் இஸ் இம்ப்ரூவ் மை நாலேஜ் பை சிட்டிங் அட் ஹோம் அண்ட் ஸ்டடிங். ஒரு பாசிட்டிவ் இருந்தாலும் அதில் ஒரு நெகட்டிவும் இருக்குது அப்படிங்கிறது தான். ஓகே, 2020 என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க? ஸ்கூல் கண்டிப்பாக இருக்கணும். எக்ஸாம், போர்டு எக்ஸாம் இருக்கணும். நான் கொஞ்சம் தள்ளி வைக்கணும். நல்ல மார்க்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். யா, இந்த மாதிரி எதுவும் இருக்கக்கூடாது. லாக்டவுன் எதுவும் இல்லாமல் எல்லாமே ஹாப்பியாக மூவ் ஆகணும் அப்படிங்கிறது தான் 2021 இருக்கணும். எல்லாருமே ஹெல்த்தியாக இருக்கணும், ஒரு அவேர்னஸ் இருக்கணும் எல்லாருக்கிட்டையும். இப்படி பார்த்தாச்சு, இனிமேல் இதை 2021 கேரி ஓவர் பண்ணிக்கக்கூடாது அப்படிங்கிறத எல்லாருமே ஒரு விழிப்புணர்வோடு இருக்கணும் அப்படிங்கிறது தான் 2021 எல்லாருக்கும். ஒழுங்கா படிக்கணும்னு ஆசைப்படுவா. எப்படி முடியாது நம்மளால. அதனால அப்புறம் டெய்லியும் இது ஸ்கூல்ல ஒழுங்கா இருக்கணும்னு தோணும். அதான் ஸ்கூலே இல்லையே. அப்புறம் எப்படி நம்ம இதுக்கு ஜாலி தான். ஃபர்ஸ்ட் நான் இப்ப 10th பாஸ் ஆயிருந்தோம். 2021 பெரிய கனவுடா. பாஸ் பண்ணிட்டேன்னா போதும்,
அது போதும், அது அதான் ஒரே கனவு. 2021ல் ஆக்சுவலாக இந்த நெக்ஸ்ட் செமஸ்டர் தான் 2021. இந்த செமஸ்டரில் இதெல்லாம் லூஸ் பண்ணுமோ அதில் அடுத்த செமஸ்டரில் ஒரு நாள் கூட விடாமல் காலேஜ் போயிட்டு டெய்லியும் கட்டடிக்க முடிஞ்சால் கட்டடிச்சிட்டு வெளியாது வெளியே சுற்றுறது. இல்லை இல்லை இல்லை, ஜாலியாக வெளியே போய் ஃப்ரெண்ட்ஸ் கூட நல்லா என்ஜாய் பண்ணணும்னு இருக்குது. போன ஆண்டில் சம்பாதிக்க முடியாத கஷ்டப்படுறவங்க எல்லாருமே 2021ல் நல்லா சம்பாதிச்சு குடும்பம் குட்டின்னு நோய் நொடி இல்லாமல் இந்தமாரி தொற்று நோயிலிருந்து இப்போ நல்லா இருக்கணும்னு தான் கடவுள்கிட்ட வேண்ட போகிறோம், வேற என்ன வேண்ட போகிறோம். 2021 இந்த இதை கொரோனா முடிஞ்சு நல்லபடியாக இருக்குன்னு நம்புவோம். ரெண்டாவது பிரதமர் பேச அழைச்சி இப்போ திருப்பி மறுபடியும் 4ஆம் தேதிக்கோ 5ஆம் தேதிக்கோ பேசுகிறாங்க. அந்த விவசாய போராட்டமும் முடியணும். மெயினாக என்ன, சினிமா உலகம் நல்லபடியாக இருக்கணும். 2021ல் அதெல்லாம் செய்யலாம் அப்படின்னு என்ன மாதிரி ஆசைகள் வச்சுருக்கீங்க? விவசாயிகள் போராட்டத்தை கொண்டு வரணும். நம்ம நாட்டினுடைய முதுகெலும்பே விவசாயம் தான். நம்ம ஏற்கனவே வந்து பசுமை புரட்சிலாம் ஏற்படுத்தியிருக்கிறோம். அது வந்து நம்ம உலக நாடுகளுக்கு 100 கோடி பேருக்கு மேலே நம்ம சாப்பாடு போடக்கூடிய இந்தியாவில் விவசாயிகளுக்கு நம்ம வந்து மரியாதை கொடுக்கணுங்கிறது தான் என்னுடைய இது. 2021 நிறையவே எதிர்பார்க்குறோங்க. ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா இதெல்லாம் மீண்டு வந்துட்டு எல்லோரும் நல்லா இருக்கணும். அதாவது நிறைய லாஸஸ் ஆகிருக்கும் எல்லாருக்கும் இந்த பர்டிகுலர் 2020ல் இன் டேர்ம்ஸ் ஆஃப் வாட் பிஸ்னஸ் வைஸும் சரி அண்ட் நிறைய விஷயங்கள் இருக்குது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா. ஸோ எல்லோரும் நல்லா இருக்கணும், அதுதான் முக்கியம். அதனால் நியூ இயர் எப்படி செலிப்ரேட் பண்ணலாம் பிளான் பண்ணியிருக்கீங்க? பயிர் முட்டை சாப்பிட்றோம், சும்மா தூங்கிடலாம், இல்லை டிவி பார்க்கலாம். இல்லை டிவி பார்க்கலாம், அவ்வளோதான் ப்ரோ. அவ்வளோதான் என்ன ப்ரோ பண்ண முடியும்? வெளில போனாலே கொரோனா 2.0ன்றாங்க, இப்போ போனால் போலீஸ் பிடிக்குன்றாங்க. எதுக்கு தேவையில்லாத வேலை? போகணுமா, படுத்துட்டு டிவி பார்க்கணும். அது அதுவும் போகிற வச்சுச்சுன்னா படுத்து தூங்கிடணும். ஐயோ, சர்ச்சு, வீட்டுக்கு வந்து பிரியாணி, தூக்கம், திருப்பி அஞ்சு பிரியாணி பார்ட்டு, அப்புறம் சர்ச்சுக்கு போய்ட்டு தூங்கிடுவானு, அவ்வளோதான். டேய், நீ எல்லாத்தையும் ஒத்துக்க, சர்ச்சு போகிறது உங்கள் அப்பா அம்மா பாப்பா போய் சொல்றியா? அது இல்லைண்ணா, காலைல போயிடுவானா? உண்மையாக போயிடுவானா? போயிருவியா? ம், நாளைக்கு புத்தாண்டு எப்படி கொண்டாடலாம்னு இருக்கீங்க? அப்பா முடியாதுன்றாங்களா? எல்லாம் போல போல சிக்கா போகிறது தகரா பண்ணாங்களா? எல்லாம் ஜாலி இது இல்லையே, ஜாலி பண்ணக்கூடாது. ஆமாம், நீங்கள் ஜாலி பண்ணுவீங்க புத்தாண்டுக்கு? நாங்கள் எனக்கு உள்ள ஜாலி போனால் வெளியே போகிறீங்க போக முடியல. அப்படியா, என்ன பிளான் பண்ணியிருந்தீங்க புத்தாண்டுக்கு? வெளியே போய் பிச்சு கிச்சு போய் என்ன போகலாம்னு பார்த்தா யார் கூட? எல்லாம் ஃபேமிலி கூட. ஃபேமிலி கூடயா? பக்குன்னு ஆயிடுச்சியா கொஞ்சம் நேரத்தில் எனக்கு? ஃபேமிலியில் பீச் போய் கொண்டாடலாம்னு நினச்சிங்களா? சரி, போலீஸ் பிடிக்க மாட்டாங்க, நைட்டு பிளான் பண்ணுவீங்க, வெளியே சுற்றலான்னு சொல்லிட்டாங்கன்னு என்ன பண்ணுவீங்க? அப்பயும் நாங்கள் வீட்டில் தான் இருப்போம். பாட்டு போட்டு போலீஸ் திட்டுவாங்க. ஒரு நாள் அருமைமிகு நாள், புத்தாண்டு புதுநாள். இந்த புத்தாண்டு புதுநாளில் வந்து மக்கள் வந்து சாதி மதம் பேதம் இல்லாமல் அனைவரும் வந்து ஒற்றுமையாக வாழ்ந்து இந்த சமூகத்திற்காகவும் நாட்டுக்காகவும் பாடுபடணும்னு வேண்டிக்கிறேன். ஃப்ரம் மை சைட், விஷிங் யூ எ வெரி ஹாப்பி அண்ட் எ ப்ராஸ்பரஸ் நியூ இயர் அண்ட் வித் கிரேட் ஹெல்த் அண்ட் விஷ் ஆல் தி லக் டு எவ்ரி ஒன். விஷிங் யூ ஆல் ஹாப்பி நியூ இயர் டு த பீப்புள் ஸ்டாண்டிங் இயர் அண்ட் டு ஆல் த பீப்புள் இன் த சொசைட்டி. ஹாவ் அ ஹெல்த்தி நியூ இயர் அஹெட். தேங்க்ஸ் லாட். விஷ் யூ ஆல் சக்சஸ். யா.